இருமறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். சாட்டலைட் பைபிள் ஸ்கூல். இந்த ரோமாபுரியார் எழுதின நிருபத்திலிருந்து ரொம்ப முக்கியமான இன்றைய காலகட்டத்துக்கு அவசியமான விஷயங்களை நாமும் ரிலேட் பண்ணி இல்லையா இணைத்து நாம் கவனிச்சிட்டு வரோம். அதான் இதில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். ஒரு வார்த்தை உங்களுக்கு சொன்னா புரியும், பட்சபாதம். ஆனால் இந்த பட்சபாதம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நேரடியாக நாம் அதிகமாக பயன்படுத்துறதில்ல. ஆங்கிலத்தில் சொன்னால் கூட நிறைய பேருக்கு புரிஞ்சிடும். தமிழை விட பார்ஷியாலிட்டி இல்லையா, பேதம் பார்க்கிறது. நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நாம் வாழும் சமுதாயத்துக்கு நடுவில், தேச அளவில் இந்த பட்சபாதம் பார்ஷியாலிட்டி அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். பொதுவாக வேணால் சொல்லிக்கலாம், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் பட்சபாதம்லாம் காமிக்க முடியாதேன்னு. நல்லா உத்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் நடுவிலேயே கொஞ்சம் வித்தியாசத்தை அம்மா வந்து செய்வாங்க. கீழ்ப்படுகிற பிள்ளைக்கு ரெண்டு முட்டையும், கீழ்ப்படியாத அடங்காததுக்கு ஒரு முட்டையும், இதெல்லாம் வந்து சாப்பாடு போடும்போதே பரிமாறும்போதே இந்த வித்தியாசம்லாம் தெரிஞ்சிடும் இல்லையா. இது ரொம்ப ஆழமான பெரிய விஷயமாக நாம் கவனிக்கிறது இல்லை. ஆனால் உத்து பார்த்தா தெரியுன்றதை மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. சமுதாயத்தில், கட்சிகளுக்கு நடுவில் இல்லையா, இன்றைக்கி தேசத்தில். அடுத்தது இப்போ இந்தியான்னு எடுத்தோம்னா அது ரெண்டு பாதியாக வடக்கு தெற்குன்னு பிரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் கூட ஒரு பட்சபாதத்தை நம்மளால் பார்க்க முடியுது. இந்தியாவில் ஜாதிகள் இல்லை, அது ஒழிய வேண்டும் என்று சொல்லுகிற அந்த பெரிய குரலுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஜாதி அமைப்பு, ஜாதி பிரிவில் தான் மனுஷன் இருக்கணும்னு விரும்புகிறான் மனுஷன். அப்போது ஒரு பட்சபாதம் அல்லது ஒரு பார்ஷியாலிட்டியை பிறக்கும் பொழுதே நியமிக்கணுன்ற ஒரு அளவுக்கு இந்த தேசம் இருந்திருக்கே. இதுக்கு பெரிய குரல் கொடுத்தவங்கெல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டு தான் அந்த குரல் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கூட இந்த பட்சபாதங்களால் மனிதனையே பிரித்து பிரித்து வைக்கிறதுனால, நிறபேதங்களால், மொழி பேதங்களால், இடங்களில் இருக்கிற குடியிருப்பில் இந்த மாநில வாரியான பேதங்களால் இன்றைக்கு நாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இதை நம்மளால் ஜீர்ணித்துக்க முடியாமல் விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வசனங்களை கவனித்து பார்த்தோம்னா இந்த நீதியை நாமும் புரிந்து கொள்ள முடியும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்பது தேவனுடைய நீதி. அது அதுதான் நம்ம படிச்சுட்டு வரணும். கவனிங்க, இந்த நாளிலே நம்பி செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம். திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். நம்முடைய நிகழ்ச்சியானது நடுநிலைமையானது, கிறிஸ்தவ விழிப்புணர்வை நோக்கமாக கொண்டது. உலகளாவிய மக்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை எடுத்து காண்பிப்பது நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த நாட்களில் ரோமருக்கு எழுதிய நிருபம் நாம் படித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இரண்டாவது அதிகாரம், ரோமருக்கு எழுதிய நிருபம் இரண்டாம் அதிகாரத்தை நாம் புரிந்து கொள்வதானால், பைபிளில் நீங்கள் அடிக்கோர் முறை ஒரு வார்த்தையை கவனிப்பீங்க, புறஜாதிகள். ஆங்கிலத்தில் ஜென்டைல்ஸ் என்று வந்திருக்கோம். இன்றைக்கு நாம் அந்த வார்த்தையை சாதாரணமாக தமிழில் பயன்படுத்துவது கிடையாது. இதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்கள், அவர்களையெல்லாம் புறஜாதிகள் என்று வேதாகமத்தில் நாம் படிக்கிறோம். இஸ்ரவேலர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு நியாயப்பிரமாணத்தை பெற்று விருத்த சேதனத்தின் வழியாக தேவனுடைய உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு இது இல்லை. ஆகவே இஸ்ரவேலர்களுக்கு வெளியே இருக்கிற மக்கள், எதிரடியான மக்கள், அவர்களை புறஜாதிகள் அல்லது ஜென்டைல்ஸ் என்று நாம் படிக்கிறோம். ஆனால் மொழிபெயர்த்தவங்க தமிழில் ரொம்ப மோசமாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஜாதி என்ற ஒரு வார்த்தை அதில் சேர்த்து வச்சுருக்காங்க. புற இனத்தவர்கள், வேற்று மக்கள் என்று அவர்களை மொழிபெயர்த்திருக்கலாம். ஆனால் நம்ம ஆளுங்க இங்கே மொழிபெயர்க்கும்போது ரொம்ப சுலபமாக புறஜாதிகள் என்று மொழிபெயர்த்து விட்டார்கள். பைபிள் வந்து ஒரு ஜாதி புத்தகம் கிடையாது. மனிதர்கள் மத்தியில் இருக்கிற ஜாதியை ஆதரிப்பதும் இல்லை, அது தவறு என்று போதிக்கிறதாகவும் இருக்கிறது. சகோதரர்களே, இந்த ரோமருக்கு எழுதிய நிருபம்
இரண்டாம் அதிகாரத்தில் மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி உடன்படிக்கை செய்து கொண்ட அந்த மக்கள் கர்வம் உள்ளவர்களாக இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்களுக்கு தேவன் தெரியும், அவருடைய வார்த்தை தெரியும், எங்களுக்கு விருத்த சேதனம் இருக்கிறது, நாங்கள் தேவனுடைய மக்கள், நாங்கள் காலகாலமாக மோசேயினுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள், ஆகவே எங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை, எங்களுக்கு தண்டனை இல்லை, எங்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்து தேவையில்லை என்பதை போல அவங்க நினைக்கிறாங்க. இரண்டாம் அதிகாரத்தில் இதை குறித்து தான் பவுலடியார் பேசுகிறார். இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள், பக்கம் 208. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, இந்த இடத்துல மற்றவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்கள் அல்லது புரஜாதிகள், ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். சொல்லுவாங்க, ஒரு ஆள் படுத்துக்கிட்டே காரி துப்புனானா, வாயிலிருந்து எச்சை மேலே போச்சு, இப்போ என்னாச்சு, அதே எச்சை அவன் முகத்திலேயே வந்து விழுந்தது. அந்த மாதிரி சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை குற்றவாளிகளாக மாற்றுறவங்க தாங்களே அந்த குற்றவாளிகளாக இருக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்காமல் போயிடுவாங்க. இஸ்ரவேலர்களாகிய இந்த யூதர்கள் இப்படி தான் மனப்பால் குடித்தாங்க. தங்களுக்கு தண்டனை இல்லை, வார்த்தையாக வந்த இயேசு கிறிஸ்து தங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் காலகாலமாக ஆண்டு ஆண்டு காலமாக தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற மக்கள், வி ஹவ் நோ ஜட்ஜ்மெண்ட், எல்லாம் எங்களுக்கு தேவன் உண்டு, எல்லாம் எங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்கு உண்டு. ஆவியானவர் சொல்கிறார், நீ மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்கிறிய, அதையெல்லாம் நீயும் செய்கிற, மற்றவர்களை நியாய தீர்க்கிறியே, அதையெல்லாம் நீயும் செய்து கொண்டிருக்கிறாய், ஆகவே உனக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. இதை தான் சொல்கிறார். இப்பொழுது இதை நாம் விளங்கினா, ரோமருக்கு எழுதிய நிருபம் 9 ஒரு பகுதியை நாம் பார்க்கலாம். 4 பாருங்கள், அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் 1, மகிமையும் 2, உடன்படிக்கைகளும் 3, நியாயப்பிரமாணமும் 4, தேவ ஆராதனைகளும் 5, வாக்குதத்தங்களும் 6 அவர்களுடையதே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே 7, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே 8. ஆக இந்த 8 காரியங்களும் இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் ஆங்கிலத்தில் அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க, அவர்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கான வாய்ப்புகளாக இருக்கிறது. அதாவது சில பேர் சொல்லுவாங்க, நான் பிறக்கும்போதே வெள்ளி ஸ்பூன் என்னுடைய உதட்டில் வைத்தவனாக பிறந்தேன், அதாவது அவ்வளோ பெரிய ரிச் மேன் நான், அவ்வளோ பெரிய பணக்காரனாக நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்வதற்கு வழக்கமாக சொல்லுவாங்க. ஹி வாஸ் பார்ன் வித் எ சில்வர் ஸ்பூன். அந்த மாதிரி இல்லாமல் இந்த இஸ்ரவேலர்கள் தங்களுடைய வாய்ப்புகள் எவ்வளோ அதிகம், இதை தான் அவங்க மனசில் வச்சிட்ருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன வேணால் செய்வோம், எந்த பாவம் வேணாலும் செய்வோம், கடவுள் எங்களை மன்னிப்பார், நாங்கள் அவருடைய பிள்ளைகள், நாங்கள் மோட்சத்துக்கு சென்று விடுவோம். சகோதரர் கொஞ்சம் இதை மறந்து அப்படியே இன்றைக்கி மதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஒரு சபையில் இருக்கிற அங்கத்தினர்களும் போதவர்களும் என்ன நினைக்கிறாங்க, கண்டிப்பாக நாங்கள் மோட்சம் செல்வோம், கண்டிப்பாக நாங்கள் பரலோகத்துக்கு செல்வோம், என்ன மாதிரி நீதிமான் யாருமே கிடையாது, அப்படி தானே நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம நினைக்கிறதுக்கு நேர் ஆப்போசிட்டாக வாழறோன்னு நமக்கு தெரியுது இல்லையா. அப்போ தேவனுடைய கிருபை நமக்கு தேவை, அவர் நம்ம கொடுக்கும் ரட்சிப்பு நமக்கு தேவை, நாம் யூதர்களைப் போல இருமாப்போடு இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ மதத்தில் உள்ள மதவாதிகள், மத எதிரிகள், மத துரோகிகள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு புறையோடி போன
எண்ணங்கள் இருக்கிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 2 அதிகாரத்தில் இதை தான் சொல்ல வருகிறார். 2 அதிகாரம் 2வது வசனம், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆக யூதனானாலும் சரி, புறஜாதியனானாலும் சரி, எல்லாரும் மனிதர்கள் தான். எல்லாருக்கும் தேவ நியாய தீர்ப்பை சத்தியத்தின்படி வைத்திருக்கிறார். இன்றைக்கி இஸ்லாமியர்களை எடுத்துக்கொள்வோம், இந்துக்களை எடுத்துக்கொள்வோம், ஜெயினர்களை எடுத்துக்கொள்வோம், பௌத்தர்களை எடுத்துக்கொள்வோம், உலகத்துக்கு எல்லா மதத்தில் இருக்கிற மக்களும் பேரானந்தம் கொண்டு எல்லா அவர்களுடைய வழிபாடுகளில் மூழ்கியிருக்காங்க. ஆனால் நியாய தீர்ப்பு எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, அவங்கவுங்களுடைய பார்வையில் தான் அதற்கான பதில்களை சொல்கிறாங்க. எனக்கு தண்டனை கிடையாது. சகோதரி இயேசுநாதர் இதுக்கான ஒரு தெளிவான பதிலை சொல்லியிருக்காரு. யோவான் எழுதிய சுவிசேஷம் 12வது அதிகாரம் 48வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 147வது பக்கம். பேனால் அந்த வசனத்தை அப்படியே சுழியிடுங்கள். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை, அதாவது எனக்கு இயேசுநாதர் வானான்னு நீங்கள் சொல்லிடலாம், பரவாயில்ல. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை, நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, பேனால் அடிக்கோட்டிடுங்கள், நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அப்போது உலகத்தினுடைய முடிவில் நியாய தீர்ப்பு, இவன் இஸ்ரவேலன், இவனுக்கு நியாயப்பிரமாணம் இருக்கிறது, இவன் விருத்த சேதனத்தை பெற்றிருக்கிறான், இவனுக்கு தேவாலயம் இருக்கிறது, இவனுக்கு ஆசாரியர் பலி பலிப்பிடம் இருக்கிறது, இதெல்லாம் இல்லை, இவன் புறஜாதியான், இவன் ஒரு காட்டு மிராண்டி, இவனுக்கு எதுவும் தெரியாது, இவன் யாரையும் வணங்குவான், எதையும் பலியாக கொடுப்பான். இந்த ரெண்டு தரத்தாரையும் தேவன் எப்படி பார்க்கிறார்னா, அவருடைய வசனத்தின்படி நீ நடந்தையா இல்லையான்னு தான் பார்ப்பாரான். உலகத்தினுடைய நியாய தீர்ப்பை கிறிஸ்துனுடைய வசனத்தை கொண்டு தான் பூமியானது நியாய தீர்க்கப்பட போகிறது. இன்றைக்கு சொல்கிற இந்த கருத்து உங்கள் மனதில், உங்கள் ஆழ் மனதில் சில் என்று பாய வேண்டும். உங்கள் முதுகில் உள்ள முதுகெலும்புக்குள்ளே இந்த செய்தி போய் சேர வேண்டும். சகோதரிலே, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்கள், பக்கம் 248. ஏனென்றால், கவனிங்கள், சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது, சரீரம்னா உடல், இந்த உடலில் நான் நல்லது செய்தாலும் சரி கெட்டது செய்தாலும் சரி, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது, நல்லா கவனிங்க, தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அதனால் நல்லது செய்ததுனாலே நான் தப்பிக்கொள்ள முடியாது, கெட்டது செய்ததுனால் மட்டும் நான் தண்டிக்கப்பட போகிறதும் கிடையாது, எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக நியாய தீர்ப்பு. கிறிஸ்துனுடைய நியாய தீர்ப்பில் நாம் ஒட்டு மொத்தமாக நிற்க வேண்டும். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 12வது வசனம், பக்கம் 353, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன், அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, பேனால் அடிக்கோடுங்கள், ஜீவ புத்தகம் என்னும் வேறொரு புத்தகமும் திறக்கப்பட்டது, அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இந்த வசனம் வெளிப்படுத்தல நம்ம படித்தோம். அதாவது நியாய தீர்ப்பில் பெரியவங்களுக்கு மட்டும்தான், குழந்தைங்களாம் அறியாதது அப்படி இல்லை, மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் நின்றார்கள். பைபிளில் 2 புத்தகம் இருக்குது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுக்கு ஜீவ புத்தகம் என்று பெயர். அதனால தான் இயேசுநாதர் சொன்னார், என்னை தள்ளி
என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 12:48. இந்த ஜீவ புத்தகம் அதில் எழுதியிருக்கிறபடி எல்லா மனுஷருக்கும் நியாய தீர்ப்பு வழங்கப்பட்டது. சகோதரர், இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை நோக்கி தான் நாம் காத்திருக்கிறோம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 2:3. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும், அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? யூதர்கள் நினைக்கிறாங்க, நாங்கள் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்வோம், எங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது, ஏனென்றால் நாங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிற மக்கள். வாசிப்போம் 2:11. கையில் பேனா இருக்குமானால் முழுக்க சுழியிடுங்கள். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தெர் இஸ் நோ பார்ஷியாலிட்டி வித் காட். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேண்டப்பட்டவன், வேண்டப்படாதவன், எனக்கு வேண்டியவன், எனக்கு வேண்டாதவன், என் சொந்தக்காரன், எனக்கு சொந்தம் இல்லாதவன், இவன் அழகாக இருக்கிறதுனால என் பக்கம், இவன் அசிங்கமாக இருக்கிறதா வேறு பக்கம், இவன் வெள்ளையாக இருக்கிறதுனால என் பக்கம், இவன் கருப்பாக இருக்கிறனால் தீண்டப்படாதவன். கடவுள் இடத்துல அதெல்லாம் இல்லை. தேவன் பட்சபாதம் அற்றவர். காட் ஹேஸ் நோ பார்ஷியாலிட்டி. நியாய தீர்ப்பு பாரபட்சமற்றதாக இருக்கிறது. அதனால் என்ன சொல்கிறாரு 12 பாருங்கள், எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டுப்போவார்கள். கவனிச்சிங்களா? எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்குட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். இந்த வசனத்தில் என்ன நமக்கு தெரியுதுன்னா, இஸ்ரவேலர்களாகிய யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை கையில் வைத்து கொண்டே பாவம் செய்தார்கள். புரஜாதிகளாகிய நீங்களும் நானும் நியாயப்பிரமாணம் இல்லாமல் நம்ம மனதின் விருப்பப்படி நாமும் பாவம் செய்தோம். ரெண்டு பேருக்கும் ஒரே தண்டனை தான். இதை தான் ரோமருக்கு எழுதிய 2:20 நாம் படிக்கிறோம். 13 நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் அல்லாத புரஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த புரஜாதிகள் என்ன சொல்கிறாங்களாம், அவங்களுக்கெல்லாம் கடவுள் வந்து சட்டங்கள்லாம் கொடுத்துட்டாரு, பழைய ஏற்பாட்டில் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, நாங்கள் ஒரு காட்டு மிராண்டிகளைப் போல, வன விலங்குகளைப் போல் இயற்கையை வணங்கி நாங்கள் வந்து இரத்தக்கலரியாக வாழ்ந்தோம், துன்மார்க்கராக போனோம், பிகாஸ் காட் லெஃப்டஸ், கடவுள் எங்களை விட்டுட்டாரு. அப்படி இருக்கும்போது கடவுள் எங்களை நியாயம் தீர்க்கலாமா, எங்களை தண்டிக்கலாமா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அதுக்கு தான் வசனம் என்ன சொல்லுது, நியாயப்பிரமாணம் வாங்கி கொண்ட யூதர்கள் கொலை செய்யலாமா, நியாயப்பிரமாணத்தில் கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு அவங்களுக்கு சட்டம் இருக்குது. நல்லா கவனிங்க, புரஜாதிகள் என்று சொல்கிறோமே நம்ம எல்லாரும், நம்ம வந்து கொலை செய்யலாமா? நம்ம யாரும் கொலை செய்கிறத விரும்பலையே, கொலை செய்தால் தண்டிக்கப்படுவோம். அப்போது எந்த நியாயப்பிரமாணத்தின் கீழே வேணால் நம்ம தண்டிக்கிறோம்? இப்போது கிறிஸ்துவ அறியாத புரஜாதிகள் சுவாபப்படி பை நேச்சர் கொலையை வந்து குற்றம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அப்போது நியாயப்பிரமாணமே இல்லை நமக்கு, ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி நாம் நடக்கிறோம். எப்படி நடக்கிறோன்னா, சுவாபத்தின்படி நடக்கிறோம். ஒருவனுடைய மனைவி இன்னொருவன் எடுத்துக்கொண்டு போகலாமா? அது விபச்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. ஒருவனை கொலை செய்தால் அதை கொலை என்று வேதாகம் அழைக்கிறது. அதே தான் நம்மளும் செய்கிறோம். ஆகவே என்ன சொல்ல வர்றாருன்னா, இஸ்ரவேலர்கள் சட்டத்தின் கீழே இருக்கிறார்கள், புரஜாதிகள் சட்டம் இல்லாமல் இருக்கிறார்கள். சட்டம் இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் பை நேச்சர் இயற்கையாகவே நியாயப்பிரமாணத்துக்குரிய கிரியைகளை அவளுடைய இருதயங்களிலே எழுதப்பட்டதாக காண்பிக்கிறார்கள். அதனால தான் பைபிளை தெரியாத எந்த ஒரு மனிதனும் கூட
பைபிளில் இருக்கிற விஷயத்தின்படி வாழ்வதற்கு அந்த சட்டத்தின்படி நடப்பதற்கு விரும்புகிறவனாக இருக்கிறான். உலகத்தில் எந்த சமுதாயத்தை நீங்கள் வேணாலும் எடுத்துங்க, அவன் யாராக வேணால் இருக்கட்டும், அவனுடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற காரியங்களை பார்த்தீங்கன்னா டிவைனாக இருக்கும். தெய்வீகத்தோடு ஒத்து போகிற ஒருவனாக தான் அவன் இருப்பான். உலகத்தில் எந்த ஒரு மதத்திலும் விபச்சாரம் சரி, வேசுதனம் சரி, கொலை செய்வது சரி, எந்த மதத்துலையும் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா அவனுடைய மனசாட்சி அப்படி இருக்கிறது, அதனால தான் சொல்லலை. அதான் சொல்கிறாரு 2:15. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும், அதாவது புறஜாதிகள் இருக்காங்களே அவங்களுக்குன்னு நம்ம எல்லாருக்கும் மனசாட்சி இருக்கு இல்லையா, அந்த மனசாட்சியை சொல்கிறார். அவளுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும், எப்படி சாட்சி இடுகிறது, குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும், நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியையை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். அதாவது இஸ்ரவேலர்களுக்கு மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் எழுதி கற்பலகையிலே கொடுக்கப்பட்டது. ஆனால் புறஜாதிகளுக்கு அந்த மாதிரி கொடுக்கல. ஆனால் புறஜாதிகளுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கிறதாம். எப்படி இருக்கிறது, குற்றம் உண்டு குற்றமில்லை என்று வேறு பிரிகிற ஒரு ஆற்றலை ஒவ்வொரு மனிதனுடைய மனசாட்சியில் தேவன் வைத்திருக்கிறார். அதனால தான் நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் திருட போகும்போது திருடக்கூடாது என்ற எண்ணம், அடிக்க போகும்போது அடிக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம், விபச்சாரம் செய்யும்போது இது பாவம் என்ற எண்ணம், கொலை செய்யக்கூடாது என்பது அது தீமை என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே, ஐயோ அது செய்யக்கூடாது அது தவறு என்று நமக்குள்ளவே பேசுகிற ஒரு சக்தி, நமக்குள்ளே வித்தியாசத்தை காண்பிக்கிற ஒரு சக்தியை நாம் பெற்றிருக்கிறோம். அதை தான் சொல்கிறார் 15வது வசனத்தில், அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும், எப்படி சாட்சி இடுது, குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும், நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியைகளை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். ஆக புறஜாதிகளுக்கும் இனி போக்கு சொல்ல இடமில்லை, யூதர்களுக்கும் இனி போக்கு சொல்ல இடமில்லை. பைபிள் படி நடக்கிறேன்னு சொல்கிற ஆளுக்கும் பைபிள் படி நடக்கலைன்னு சொல்கிற ஆளுக்கும் நியாய தீர்ப்பு ஒன்றா தான் இருக்கும், தப்புவதற்கு வழியே இல்லை. எல்லா மனுஷனையும் தேவன் நியாயம் தீர்க்கப் போகிறார். அதனால் ஒரு யூதன் என்ன நினைக்கிறானா, அப்போ நான் வந்து ஆபிரகாமினுடைய மகன், எனக்கு விருத்த சேதனம் இருக்கிறது, நாங்கள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள், உண்மைதான், ஆனால் உன்னுடைய மனது மாறாமல் அதை கையில் வச்சுருந்த என்ன பிரயோஜனம். அது மாதிரி இன்றைக்கி கூட பாருங்கள், நிறைய பேர் பைபிள் கையில் வச்சுருப்பாங்க, வீடு முழுக்க வசனம் தொங்கிட்டுருக்கோம், ஆனால் மனுஷன் தன்னுடைய மனசை மாற்றிக்காமல் இருப்பான், அவன் ஒரு படும்பாவையே ஜீவிப்பான். என்ன பயன், வாரந்தோறும் ஆலயத்துக்கு சென்று ஒழுங்காக காணிக்க செலுத்துகிற ஆளாக இருக்கலாம், ஆனால் மனசு மாறலை, ரட்சிக்கப்படலை, பயன் என்ன. ரோமர் கெழுதி நிருபம் 2:28. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷரல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. அதாவது வெளித்தோற்றத்திலே ஒரு யூதனாக மாம்சத்திலே ஒரு விருத்த சேதனத்தை அடையாளமாக நீ கொண்டிருக்கலாம், ஆனால் நீ ஒரு யூதன் இல்லை. உள்ளத்திலே நீ யூதனாக இருக்கிறாயா, உன் இருதயத்திலே விருத்த சேதனம் இருக்கிறதா. அது மாதிரி புறஜாதியர்களாகிய நாம் கூட, ஒரு நான் ஒரு தேவ பக்தன் தேவதாசன், என் கையில் வேதாகம் இருக்கிறது, எங்கள் அம்மா ஒரு நல்லவர்கள், நான் ஆலயத்துக்கு சென்று வருகிறேன், ஒரு கிறிஸ்துவ பெண்ணை நான் திருமணம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுடைய ரட்சிப்பை காட்டாது. உன்னுடைய மனம் மாறி இருக்க வேண்டும்,
உன் இருதயத்தில் ரட்சிப்பு இருக்க வேண்டும், உனக்குள் ஆவியானவர் வந்து வாசமாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டால் யூதனுக்கு நேர்ந்த கதி தான் உனக்கு நேரும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. நண்பர்களே, கடுமையான இந்த விமர்சனம் உங்கள் இருதயத்தை வலிக்க செய்யும். ஆனால் உண்மையான இந்த சத்தியத்தை விளங்கி கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நாம் தொடர்ந்து இதை குறித்து படிப்போம், பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, கடுமையான வேத வாக்கியங்கள் இருதயங்களிலே ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கிறது. மெய்யான யூதன் வெளித்தோற்றத்தில் அல்ல, இருதயத்திலே இருக்க வேண்டும். மெய்யான கிறிஸ்தவன் வெளித்தோற்றத்தில் அல்ல, இருதயத்திலே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல் வாய்ப்பை உமது ஜனத்துக்கு நீர் தாரும். கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் மிக சிறப்பாக தொடராக சென்று கொண்டிருக்கிறது. நேர்களே, உங்களுடைய கருத்துக்களுக்காக நன்றி. நீங்கள் எழுதிய சந்தேகங்கள், கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். நேர்களே, இந்த நாளிலே உலகமெங்கும் பாகுபாடு, பட்சபாதம் இல்லைங்களா, ஏற்ற தாழ்வு. மனிதன் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் வைப்பது போல, ஒருவரை நேசிக்கிறான், உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறான், ஒருவரை தூஷிக்கிறான், தாழ்த்துகிறான் இல்லைங்களா. பணம் படைத்தவர்கள் ஏழைகளை விதிக்கிறார்கள். நீதிமன்றத்தில் கூட இன்றைக்கு சரியான பட்சபாதம் உள்ள ஒரு தீர்ப்பை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த நாளிலே நாம் வணங்குகிற தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறார், நாம் வணங்குகிற தேவன் எவ்வளவு நீதி உள்ளவராயிருக்கிறார், அவர் யாரையும் தள்ளுவது கிடையாது, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராயிருக்கிறார் என்பதை இன்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். அதுதான் இந்த செய்தியும் கூட. இன்று நீங்கள் கேட்ட செய்திருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். ரோமர் 2:11 கூறும் கருத்து என்ன? கேள்வி மீண்டும் சொல்கிறேன், எழுதிக்கொள்ளுங்கள். இதற்கான ஒத்த வசனங்களை எல்லாம் கூட நீங்கள் சேர்த்து பதிலாக எழுதலாம். ரோமர் 2:11 கூறும் கருத்து என்ன? எழுதிக்கொண்டீர்களா? உடனடியாக சரியான பதிலை எழுதுங்கள். நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. நேர்களே, அருமையான ஆவிக்குரிய புத்தகங்கள், டிவிடி தொகுப்புகள், அஞ்சல் வழி வேத பாடம் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் இன்னும் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சுவிசேஷத்தின் நிறைவாகிய ஞானஸ்நானம் பெற்று பாவ மன்னிப்பு பெறாதவர்களாயிருந்தால் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம், நீங்கள் கீழ்ப்படிய அழைக்கிறோம். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 0444-255-00882. செல்போன் 9385500882.